உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தென்னிந்திய சினிமாவை பொறுத்தவரை தமிழ் சினிமா பறந்து விரிந்தது. இங்கு தயாரிக்கப்படும் பல படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகியிருக்கு. தமிழ் சினிமாவில் ரசிகர்களின் பலம் கணக்கிட முடியாதது. இங்கு அதிக சம்பளம் வாங்கும் முதல் 10 நடிகர்கள் யார் என்று பார்க்கலாம். ஜீவா, ஜெயம் ரவி, விஷால், ஆர்யா, சந்தானம் ஆகியோர் முதல் 15 பேர் பட்டியலில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள். ஜீவா 2-லிருந்து 3 கோடியும், விஷால், ஆர்யா, சந்தானம் 3-லிருந்து 5 கோடியும், ஜெயம் ரவி 4-லிருந்து 5 கோடியும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. 10வது இடத்துல சிம்பு இருக்காரு. அவர் 7-8 கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. உண்மையான ரசிகர்களையும் நல்ல ஓபனிங்கையும் கொண்டவர் சிம்பு. முதலில் 10 கோடி ரூபாயை சம்பளமாக வாங்கி கொண்டிருந்த இவர் கொடுத்ததோ அடுத்தடுத்த பிளாப் படங்கள் தான். பின்னர் செக்கச்சிவந்த வானம் ஹிட் ஆனதால் இவர் மார்க்கெட் ஏற தொடங்கியது. இருந்தாலும் உயர்ந்த மார்க்கெட்டை வந்தா ராஜாவதான் வருவேன் பதம் பார்த்து விட்டது. 9வது இடத்துல விஜய் சேதுபதி இருக்காரு. இவர் 8 கோடி சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் இன்றைய ட்ரெண்ட் விஜய் சேதுபதி தான். 2018 இவர் நடித்த அத்தனை படங்களும் சமசீரான வெற்றியை தான் பெற்றிருந்தது. தற்போது தமிழகம் தவிர்த்து வெளி மாநிலங்களிலும் ரசிகர்கள் பட்டாளத்தை வளர்த்துக் கொண்டிருக்காரு. 8வது இடத்துல கார்த்தியும் தனுஷும் இருக்காங்க. இவங்க 10 கோடி சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க. வெற்றி தோல்வி என இரண்டையும் மாறி மாறி பேலன்ஸ் செய்து கொண்டிருக்கும் நடிகர்கள் தீரன், கடைக்குட்டி சிங்கம் என அடுத்தடுத்த ஹிட்களை கொடுத்த கார்த்திக்கு சமீபத்தில் வெளியானதே தோல்வியை தழுவியது. விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் தனுஷின் வடசென்னை வெற்றி பெற்றது. ஆனால் மாறிட்டு தோல்வி அடைந்திருந்தது. 7வது இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காரு. அவர் 15 கோடி சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் அசுர வளர்ச்சி அடைந்த நடிகர் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு பிடித்த நடிகர்களில் ஒருவராக இடம் பிடிச்சிருக்காரு. சீக்கிரம் வளர்ந்து வரும் இவர் நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. 6வது இடத்துல விக்ரம் இருக்காரு. இவருக்கு 20 கோடி சம்பளமாக கொடுக்கப்படுது. திறமை வாய்ந்த, கதைக்காக எது வேண்டுமானாலும் செய்ய துணிந்த நடிகர் தென்னிந்திய சினிமா ரசிகர்களின் அன்பை அளவு கடந்து பெற்றிருக்காரு. சமீபத்தில் இவருக்கு பெரிதாக எந்த படமும் கை கொடுக்கல. இருந்தாலும் அவருக்கான கிரேஸ் அப்படியேதான் இருக்கு. 5வது இடத்துல சூர்யா இருக்காரு. இவர் 20-22 கோடி வரை சம்பளமாக பெற்றிட்டு இருக்காரு. இவரின் காப்பான் ஆகிய படங்களுக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் சராசரி இடங்களை பிடிக்கும் இவரது படத்திற்கு தெலுங்கு மற்றும் மலையாளத்திலும் ரசிகர்கள் இருக்காங்க. 4வது இடத்துல கமல்ஹாசன் இருக்காரு. 25-30 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. யாருடனும் ஒப்பிட முடியாத நடிகர் கமல்ஹாசன். புது புது யுக்திகளை கையாள்பவர். எத்தனை காலம் கடந்தாலும் கொண்டாடும் படியான படங்களை கொடுத்திருக்காரு. 3வது இடத்துல அஜித் இருக்காரு. 35 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. பொங்கலுக்கு வெளியான விசுவாசம் வெற்றியடைந்ததால் தனது அடுத்த படமான நேர்கொண்ட பார்வை படத்திற்கு சம்பளத்தை உயர்த்திருக்காராம் அஜித். 2வது இடத்துல தளபதி விஜய் இருக்காரு. இவர் 50 கோடி வரை சம்பளம் வாங்கிட்டு இருக்காராம். தமிழ் சினிமாவில் புதிய ரெக்கார்ட்களை உருவாக்கும் விஜய் தேரே மெர்சல் சர்க்கர் என அடுத்தடுத்த பாக்ஸ் ஆபீஸில் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் இவருக்கு ரசிகர்களாக இருக்காங்க. அண்ட் முதல் இடத்துல ரஜினிகாந்த் இருக்காரு. இவர் 60 கோடி சம்பளமாக வாங்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டாரான இவரின் ரசிகர்களை கணக்கிடுவது கடினம். அப்படி உலக அளவில் ரசிகர்களை கொண்டிருக்காரு. இவரின் ஒவ்வொரு படம் வெளியாகும் போதெல்லாம் ரசிகர்களுக்கு திருவிழா தான். இந்த தகவலை வைத்து பார்க்கும் போது சூப்பர் ஸ்டார் தான் எப்போதுமே முதலிடத்துல இருக்காரு. அவருக்கான மார்க்கெட் உலகம் முழுவதும் இருந்துட்டு தான் இருக்கு. இவரை தொடர்ந்து அடுத்த மாஸ் காட்டும் நடிகர் என்றால் தளபதி விஜய் தான். இவருக்கான ரசிகர்கள் படை பெருகிக் கொண்டேதான் போகுது. படத்தின் மீது எதிர்பார்ப்பும் கூடிக்கொண்டேதான் இருக்கு. தளபதி ரசிகர்கள் கூட்டம் வேற லெவல் இருந்துட்டு இருக்கு. இவரின் ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் அதனை இந்த அளவில் ட்ரெண்ட் செய்து கொண்டாடிட்டாங்க தளபதி ரசிகர்கள். தளபதி விஜய் அட்லி இயக்கத்தில் நடித்து வரும் படம் தான் பிகில். இந்த படத்தின் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிட்டு இருக்கு. ரசிகர்களுக்கு ஏற்றார் போல் பிகில் படத்தின் படக்குழுவும் அப்டேட்களை வெளியிட்டு இருக்காங்க. இதன் மூலம் தளபதி இந்த படத்துல மாசான தோற்றத்தில் இருப்பது தெரியுது. பலரும் இதற்காக காத்துட்டு இருக்காங்க. எப்படியும் பிகில் படத்தின் மூலம் முதலிடத்தை பிடிப்பார் என எதிர்பார்க்கலாம். கடைசியாக வெளிவந்த 2 படங்களும் வசூல்ல மரண மாஸ் காட்டியது. இது நம் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எப்படியும் பிகில் படத்தின் வசூல் மூலம் மீண்டும் ஒரு பிரம்மாண்ட சாதனை படைக்கப் போகிறார் தளபதி விஜய்.